ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்வின் ஸ்டார் எக்ஸசிஸ்ட் எபிசோட் தேர்ட்டின் தான் சோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலன்னா பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இதுக்காக ஒரு எபிசோட நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி குல போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லயே அங்க அதிகமாக தாத்தாக்கு கால் பண்ணி சொல்றான் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மிகப்பெரிய குரிய வந்து அப்பீராயிருக்கான் அது உண்மையை சொன்னா அது கேக்ககுரியே கிடையாது அப்போனா என்ன அது அதுதானா அப்பனா அது ஒரு பாசாரவா என்ன ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இந்த சைடு அங்க கோகுரூப் பின்னாடியும் அது வந்து சொல்றது ஆமா நீ வந்து தான் நான் வந்து உன்னை செக் பண்ணணும் நான் வந்து உன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் நீ ஸ்ட்ராங் ஆனவனா இல்ல வீக் ஆனவனா அதை நான் பாக்கணும் சொல்ற வேணா நீ வந்து சண்டை போடக்கூடாது அது ஒரு பாசாரா அதனால நீ ஓடி போயிடு ஆனா அந்த கேக்கா குறி கேட்காம சண்டை போடணும் அப்படின்னு சொன்னிருக்கா திடீர் வேற ஒரு கேக்கா குறியும் அப்பனா நீ இன்னும் மோஸ்ட் ஆகலையா பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே காணும் இவங்கள தப்பிச்சிட்டாங்களா அப்புறம் இவங்கள பாத்துக்கிறேன் இந்த சைடு அவங்க வந்து எப்படியே தப்பிச்சு வேற ஒரு ஏரியாக்கு வராங்க அங்க வந்ததுக்கு அவளோட காயத்தையுமே அவன் ஹீல் பண்றான் ஏய் எங்க நீ போற நானா நான் வந்து திரும்ப மகனோ கேட்டுக்கு போறேன் நீ வந்து போக கூடாது நீ என்ன சொல்ற உனக்கு வந்து தெரியுமா உனக்கு வந்து இது புரியாது அந்த பாசாரா அதுதான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் கொலை பண்ணது அந்த பாசாரா தான் அதனால நான் என்னதானாலும் ஏதாச்சும் பண்ணியாச்சு அந்த பாசாராவை தோக்கடிக்கணும் இல்ல நீ வந்து போக கூடாது உன்னோட நிலைமையை நீ பாத்தியா உன்னோட கை கால அப்படியே நடுங்குது இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ என்ன போய் ஆகணுமா என்ன வேணா நீ இதை சொன்ன அங்க ஓடணும்னு அதனால நம்ம ஓடி வந்தோம் ஆனா பெனியோ அவங்க கேக்குற மாதிரி இல்ல நான் வந்து நான் தோற்கடிச்சதா என்னால நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா ஓடி நிற்க வாழ்க்கை அது வந்து நல்லா இருக்காது எத்தனை நாள் தான் நான் பயந்து ஓடி நிறக்க முடியும் அதை சொல்றேன் போகாத முட்டால் மாதிரி எதுவும் பண்ணாத நீ ஒரு முட்டாளா அங்க போய் செத்துறாத அதை வந்து உன் காதுல இருந்து நான் கேட்க விரும்பல நீயே ஒரு முட்டாளு உனக்கு இன்னுமா புரியல நான் முட்டாளாவே இருக்கேன் நான் முட்டாளா இருந்து உன்ன ஒரு முட்டாளுன்னு சொல்றேன் நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன்னு பாத்துக்கோ என்ன சொல்ல வர அதை நல்லா வச்சு கேளு அங்க போனா நீ வேஸ்டா எந்ததான் போவ அதுக்கு பதில் நீ பொறுமையா நின்னு யோசிக்க பாரு என்ன பண்ணலான்னு அதனால நீ வந்து இங்கே இங்கே இருந்து யோசி நான் இத்தனை வந்து இந்த ஃபுட்ட சாப்பிடு இன்னுமோ தெம்பாவு தெம்பானக்கு நீ வந்து அங்க வா இப்பதிக்கு நான் வந்து அங்க சண்டை போட போறேன் வேணா நீ வந்து போக கூடாது ஆனா அதெல்லாம் கேட்காம அப்படியே அவன் போயிடறான் அந்த கேட்க ஒரு சொல்றான் ஹேய் நான் வந்துட்டேன் நீ வந்துட்டியா திரும்ப சண்டை போறதுக்கு நீ இங்க வந்துருக்கா கூட சேலஞ்ச் பண்ணனும் அப்படின்னு நீ வந்திருக்க சரி வா என் மேல தாக்கு அங்க எவ்வளவோ தாக்கி பாக்குறான் இருந்தாலும் அதுக்கு எதுவுமே ஆகுற மாதிரியே இல்ல என்ன இது என்னோட பஞ்சு எல்லாமே வேலையை செய்ய ஏன் ஏன் அப்படி நடக்குது நான் என்ன உழைக்கும் ஸ்ட்ராங்கா இல்லையா இந்த சைடு அவ சாப்பிட இருக்கும் அந்த பாலிய விஷயத்தெல்லாம் எல்லாம் யோசிக்கிறான் எப்பயுமே அவன் இவளுக்காக நிறைய விஷயத்த பண்ணிருப்பான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவளுக்கு என்னமோ நிம்மதி கிடைக்குது எப்படின்னு தெரியல உன்னால நான் என்னமோ பிரேவா ஃபீல் பண்றேன் அங்க ஃபேமிலியரும் அதை சாப்பிட்டு பார்க்குது அது பார்த்து அவ்வளவு கன்றாவியா இருக்கு இதை வந்து நீங்க எப்படிதான் சாப்பிடுறீங்க இந்த சைடு அந்த கேக்கா குரிய சொல்லுது பரவாயில்ல நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க சரி இப்போ வந்து எனக்கான டைம் இந்த மாதிரி நான் உனக்கு சாய்ஸ் தரேன்

சாய்ஸ் கொடுத்தேன் அதாவது நான் என்ன பண்றது அந்த பொண்ணை நான் கொள்ளவா இல்லன்னா உங்க ரெண்டு பேரோட உயிரை நான் எடுக்கவா நான் கொடுத்த அந்த பத்து செகண்ட்ல அவங்க யோசிக்க கூட இல்ல இது வந்து எங்க ரெண்டு பேரோட உயிரையே எடுக்கலாம் இதனாலேயே நானும் டீல் படி அவங்க ரெண்டு பேரை கொண்டேன் இதெல்லாம் கேட்கும் போது இன்னமும் கோவம் வந்து அவன் அப்படி பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் நீ வந்து பெருமை இல்லாம எப்படி அந்த சின்ன பொண்ணுக்கு இப்படி பண்ணலாம் அது கேன்சர் சிம்பிள் தான் ஏன்னா நான் ஒரு கேக்கா கோரியல அங்க பயங்கரமா தாக்குறான் இதனால அந்த கேக்கா கோரியுமே அப்படி தூரமா போய் விழுது என்ன இது வந்து எப்படி இருந்தது அந்த கேக்கா கோரிக்கும் அவ்வளவு எவ்வளோ சந்தோஷம் இந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இப்படி ஃபீல் பண்றேன் இப்போ அதுக்கான டைம்னு நினைக்கிறேன் நான் இது அவளைக்கும் யாருக்கிட்டையும் யூஸ் பண்ணதில்லை இப்போ ஒன்னால நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கேன் ஸோ அதனால டிசப்பாயின் பண்றத ஓகேவா அதுவும் ஒரு டீல்ஸ் தான் அதாவது இவங்க யூஸ் பண்ணுவாங்களே அதே மாதிரி கர்சஸ் கிட்டையும் சில பல விஷயம் இதே மாதிரி இருக்கு இது யூஸ் பண்ணுறதுனா என்ன டிசப்பாயின் பண்றத நான் இது யூஸ் பண்ணக்கப்புறம் நான் இன்னமும் நிறைய வேஸ்ட் ஆகிடுவேன் இது யூஸ் பண்ண அத்த செகண்டே அந்த கேட்க குறையும் ஒரு பயங்கரமான கிக் அடிக்குது இதனால கோக்கரும் ரொம்ப தூரமாக போய் விழுறான் நீ வந்து தடுக்கதில்ல எந்த விதமான ப்ரோஜனமும் இல்லை தடுத்தாலும் அது வேஸ்ட் தான் சோ அதனால வா சண்டை போடு ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது என்னன்னா நான் இப்போ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் என்னன்னா நான் ட்ரான்ஸ்மியூட் ஆன ஒரு கேக்காக அதாவது அந்த கேக்காகோரிஸ்லாம் இருக்கும்ல அதோட ட்ரான்ஸ்மியூட்டர் வாஷன் தான் இது இந்த ஹியூமன்ஸ் எவாலா ஆகிற மாதிரியே இந்த கேக்காகோரிஸும் எவாலா ஆயிருக்கு அதுல ஒன்னுதான் இந்த காமொய் கேக்க கொரியே அங்க கோக்குருவா தாக்கலைன்னு வரும்போது திடீர்னுட்டு அங்கே பெனியை வந்து தாக்க ஆரம்பிக்கிறான் ஏய் நீ வந்து திரும்ப வந்துட்டியா சரி வா அப்போவும் கூடிய நான் சண்டை போடுறேன் ஆனா இப்பதான் காமையே நோட்டீஸ் பண்றான் இந்த வாட்டி நீ ரொம்ப து ரிய சொல் அப்பா அம்மா ரெண்டு ரெண்டுானக்க போறேன் அதனால நான் போன வாட்டி மாதிரி பயந்து ஓட விரும்பல இந்த வாட்டி அந்த ரிவெஞ்சை நான் கொடுக்க தான் போறேன் வந்து கரேஜ கொடுங்க அதே மாதிரி அவ பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்கிறா அவளோட ஸ்பெல்ல வச்சு என்னதான் தாக்குனாலும் அங்க எதுவுமே ஆகல நீ எவ்ளோ வாட்டி வேணா என் மேல தாக்கு இருந்தாலும் ஒண்ணுமே என்ல ஆகாது உனக்கு புரியுதுல நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஆயிரம் வாட்டியோ இல்ல பத்தாயிரம் வாட்டியோ தாக்குவேன் நான் கண்டிப்பா எது வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னா நீ வந்து பியூரிஃபை ஆகிற வரைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் போயிட்டேன் லாஸ்டாவ தாக்குறான் ஆனா அவன் அடிச்ச ஒரே கிக்கிலேயே அவன் அப்படி கீழே போக ஆரம்பிக்கிறான் தான் எவ்வளவு க்ளோஸ் ஆந்தோம் என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா திடீர்னு அங்க கோக்குரு வந்து பிடிக்கிறான் அட நான் எப்படி லைட்டா ஃபீல் பண்றேன் பின்னாடி கோக்குரும் சொல்றான் நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அதை பியூரிஃபை பண்ணலாம் புரியுதுல அங்க அவங்க ரெண்டு பேரோட பவரும் ஒன்னாவது இதனாலே அந்த சோடம் அப்படியே ஷேப் மாற ஆரம்பிக்குது அந்த கேக்கா வரைக்கும் புரியுது ஓ அப்பனா எவ்வளவு நேரமா நான் தேடின அந்த ரெண்டு பேரு அது நீங்க தானா அப்பனா என்னோட பவரை காட்ட வேண்டியிருக்கான டைம் இது இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே தாக்கிக்கிறாங்க அந்த இடமே அப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகுது அந்த ஏரியாவே அழிஞ்சு போனால அந்த கேக்கா கோரியும் அப்படி எழுந்து போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையை சொன்னா இன்னமும் அந்த கேக்கா கோரி இறக்கவே இல்ல எப்படி எப்படி இவனால உயிரோட இருக்க முடியுது நாங்க வந்து எங்களோட முழு சேர்ந்து யூஸ் பண்ணோம் இருந்தாலும் இவனை தூக்கடிக்க முடியல நான் வந்து கொஞ்சம் கேர்லஸ் சாய்ந்துட்டேன் அடுத்த வாட்டி உங்களை அவளைக்கும் விட்டு வைக்க மாட்டேன் ஏ கேக்கா கோரி எங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும் அதே மாதிரி நாங்க தான் ட்வின் ஸ்டார்ன்னு உனக்கு எப்படி தெரியும் கடந்த ஆயிரம் வருஷமாவே கேக்கா கோரிஸ் கூடயும் ட்வின் ஸ்டார் கூடயும் நான் சண்டை போட்டுன்னு இருக்கேன் சோ எனக்கு வந்து உங்களை உங்களை பத்தி தெரியாதா என்ன உங்களோட கோல் என்னது இந்த கேக்கா குரிசா அழிக்கணும் ஆனா எங்களோட கோல் அப்படியே ஆப்போசிட் ஆனது இந்த ட்வின் ஸ்டார் ரெண்டு பேருமே சேர்ந்தா மீக்குன்னு பிறக்குமா அதனால இந்த கேக்கா கோரிஸ் மாதிரி இருக்க எங்களுக்கு வந்து பெரிய ஆபத்து வந்து கிரியேட் ஆகுமா அந்த மீக்குக்கு நிறையவே பாவது இருக்கு அதனால நான் ஸ்டார்டிங்ல என்ன டிசைட் பண்ணனா இந்த மாதிரி நான் அவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு யோச்சேன் ஆனா இப்போ அந்த பிளான நான் டிராப் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ அந்த ஃபைட் வந்து ரொம்ப ஃபன் ஆந்தது எனக்கு தேவை வெறுமா ஃபன் இருந்தா போதும் அதனால உங்க ரெண்டு பேருக்கு இல்ல சண்டை போடுறனும் இல்ல அந்த மீக்கு கூட சண்டை போடுறனும் நீங்களே டிசைட் பண்ணுங்க அத்த நம்ம சந்திக்கும் போது நீங்க இன்னுமோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னோட பாதி ஸ்டெந்த வச்சே நான் சண்டை போடுறேன் இல்லன்னா பரவாயில்ல அந்த மீக்கு போனதுக்கு அப்புறம் அது கிட்டே நான் சண்டை போடுறேன் இப்படி சொல்லிட்டு அந்த காமோய் போயிடுறான் ஹே நீ வந்து எங்க தான் போற ஆனா காமோய் அங்க போய போயிட்டான் அங்க கோக்குறவும் சொல்றான் நம்ம எப்படியாச்சும் ரியாலிட்டிக்கு போய் ஆகணும் ஆனா அதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே மாங்கிறாங்க இதையும் மேல இருந்து அவன் பாத்துனு இருக்கான் பரவாயில்லையே எல்லாமே நல்லா தான் போகுது சீன் பாஸ்ட்டுக்கு போது அவ அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பா நீங்க ரெண்டு பேரும் கேக்கா குதேச பார்த்தா பயப்பட மாட்டீங்களா இல்ல எல்லாருக்குமே பயம் அது வந்து இருக்கதான் செய்யும் அந்த பயத்தை நம்ம எதிர்கொள்ளணும் அதாவது நாங்க வந்து என்ன பண்றோம்னா எங்களோட டியூட்டி வழியா இந்த கேட்க கூடிய எல்லாத்தையுமே நாங்க அழிக்கிறோம் இதனால ஒரு நல்ல பியூச்சர் வந்து கிரியேட் ஆகும் நம்மளோட ஃப்யூச்சர் பசங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் இருக்க கூடாது அவங்க மகாணம் கேட்டுக்குள்ளயும் போகவும் கூடாது நான் கேட்க கூடிய வந்து பியூச்சர்ல இருக்காது அந்த பிரைட்டான ஃப்யூச்சருக்காக தான் நாங்க போராடுறோம் சோ பயப்படுறது அது ஆப்வியஸ் தான் அதனால நீ கவலைப்படாத இதை கேட்கிற பெனியோக்கும் அவங்க அவ்வளவு சந்தோஷம் பிரசன்ட்டுக்கு வந்து அவ எழுந்து பார்க்கும் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பெட்ரூம்ல இருக்காங்க நாங்க எங்க இருக்கோம் நாங்க வந்து பெட்ல இருக்கோம் ரெண்டு ரெண்டு பேருமே வா இப்போ கண்டிப்பா அந்த அரிமா அவனோட வேலையை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவனை அப்புறமா பாத்துக்கிறேன் நான் ஒரு செகண்ட் அங்கே யோசிக்கிறேன் இவன் ஒண்டி இல்லைன்னா நான் வந்து அங்கேயே இறந்து போயிருப்பேன் இவன் இருக்கும் போதெல்லாம் நான் ஒரு மாதிரி பிரேவாவும் நல்லாவும் ஃபீல் பண்றேன் ரொம்ப நன்றி உன்னால தான் நான் வந்து எவ்வளவு தூரம் நல்லா பிரேவா ஃபீல் பண்றேன் ஆனா ஒரு செகண்ட் அந்த விஷயத்தையும் யோசிக்கிறேன் உங்க கேட்க குறையும் வந்து சொல்லியிருக்கோம் நீங்க ரெண்டு பேருமே ஒன்னு ஏன் கூட சண்டை பண்ணும் ஆனா உங்களுக்கு போறக்க போற மீக்கும் அது கூட நான் சண்டை போற மாதிரி இருக்கும் சோ என்ன பண்ண போறீங்கன்னு பாருங்க அதே மாதிரி அரிமாவும் சொல்லியிருப்பான் ரெண்டு பேருமே இன்டிமேட் ஆகுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருங்க

கீழே ஒரு லைக் யூன் போட்டிருங்க இந்த எபிசோட இங்கேயே முச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எப்பிஸோட சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் சைனரா